நடிகர் அஜித் அவர்கள் தற்பொழுது மூளையில் ஏற்பட்ட கட்டியின் காரணமாக அறுவை சிகிச்சை இரவோடு இரவாக செய்து கொண்டு வந்தார். இதனால் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் 2 மாதங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் எந்த ஒரு வெளிநாட்டிற்கும் போகாமல் இருக்க வேண்டும் என்றும் முழுவதுமாக ஓய்வில் இருக்க வேண்டும் என்றும் தற்பொழுது மருத்துவர்கள் கூறியிருக்கக்கூடிய நிலையில் விடாமுயற்சி படப்பிடிப்பு தற்பொழுது மீண்டும் தாமதமாகிறது. ஏற்கனவே 365 நாட்கள் மீண்டும் தாமதமாக்கப்படுவதால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். ஆனால் எங்களது படங்களை விட எங்களது தலைவன் தங்க தலைவன் அஜித்குமார் அவர்கள் நீரூடி வாழ வேண்டும் என்பதற்கு இருப்ப தற்பொழுது அவரது பெயரில் பூஜைகளும் பல்வேறு கோவில்களில் நடைபெற்று வருகிறது. நீரூடி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பூஜை செய்கிறோம். எங்களுக்கு படங்கள் முக்கியமில்லை, அவர் உயிருடன் இருந்தால் மட்டும் போதும் என்பதற்கேற்ப தற்பொழுது அவரது ரசிகர்கள் பேட்டியும் அளித்து வருகிறார்கள். இதனால் அவரது குடும்பத்தினர்கள் நேற்று முழுவதும் சோகத்தில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அறுவை சிகிச்சை சிறப்பாக முடிய வேண்டி அவரது குடும்பத்தையும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், அறுவை சிகிச்சை என்பது மிக முக்கியமானது, அதுவும் தலையில் மூளையில் பாதிப்பின் ஏற்படலாம் என்றும் ஏற்கனவே குடும்பத்திற்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தினோம் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர்.